ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நாம பார்க்க போறது, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மிட்கேப் ஸ்டாக்ஸ், நல்ல ஸ்டாக்ஸ் இருந்தா டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்க, அந்த ஸ்டாக்கை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதிகமா மியூச்சுவல் கம்பெனிஸ் வந்து ஹோல்ட் பண்ற நாலு லீடிங் செக்டரை சார்ந்த ஒரு நாலு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் நான் இப்ப எடுத்திருக்கேன். அந்த ஸ்டாக்கோட பேசிக் அனாலிசிஸ் அண்ட் அதோட டெக்னிக்கல் இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நாம பார்க்க போற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா எனக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்க முடியும். மார்க்கெட் பத்தின அப்டேட்ஸ், சேனல் பத்திர அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டன்டா ரிசீவ் பண்ண விரும்புறவங்க நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிக்கேன். அண்ட் இந்த வாரத்திற்கான வெபினார் 7ஆம் தேதி ஈவினிங் 7 மணிக்கு இருக்கு. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறவங்க டிஸ்கிரிப்ஷனில் 7ஆம் தேதிக்கான லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க்ல ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்க்ளூசிவா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. இன்ட்ராடேல எப்படி என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி ரொம்ப ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ ஈவினிங் டைம்ல பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தனால ஈவினிங் பண்றோம், மிஸ் பண்ணாம உங்க ப்ரெசன்ஸ் கொடுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிட்டி யூனியன் பேங்க். மிட்கேப் 50ல இருக்கிற இந்த ஸ்டாக் வந்து மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பேங்கிங் செக்டார்ல ஹோல்ட் பண்ற ஒரு முக்கிய பங்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மிட்கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்களோட போர்ட்ஃபோலியோல இந்த பங்கு அதிகமா இருக்கு. ஸோ பிரைவேட் செக்டாரு, இதோட விலை வந்து 115 ரூபாய், இதோட மார்க்கெட் கேபிட்டல் 8280 கோடி. இந்த ஸ்டாக்கோட இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் டிராவல் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. 249.35 அப்படிங்கிற ஹையர் ஜனவரி 2020 இப்போ ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் இறங்கும் போது தான் இந்த பங்கும் இறங்கியிருக்கு. ஸோ 190 அந்த 249.35 ரூபாய்லேருந்து இறங்க ஆரம்பிச்சு இப்போ வந்து 113.95 அப்படிங்கிற லெவலில் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட பேசிக்கான வேல்யூயேஷன் பார்த்தீங்கன்னா 1 ரூபா ஃபேஸ் வேல்யூ, இதோட புக் வேல்யூ 65.66. அண்ட் இந்த ஸ்டாக்கோட பிஇ வந்து 11, இபிஎஸ் 10.13, இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 24.32. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇயும் இபி இண்டஸ்ட்ரி பிஇ விட ரொம்ப கம்மியான பிஇல இருக்கு. அட் த சேம் டைம் இதோட இபிஎஸ் வந்து பிஇ விட கொஞ்சம் குறைவா தான் இருக்கு, ரீசனபிளா தான் இருக்கு, ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓசி 7.46%, ஆர்ஓஇ 15.13%, இதோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.42%, அண்ட் சேல்ஸ் க்ரோத் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 8.56% இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரீசனபிளான ரேஞ்சில் ட்ரேட் ஆகக்கூடியது. பேங்கிங் செக்டார் அப்படிங்கிறதுனால என்பிஏ மட்டும், நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் மட்டும் செக் பண்ணணும், அது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கு. இருந்தாலும் இந்த பேங்க் வந்து பெர்ஃபார்மிங் நல்லா பண்ணுறதுனால நீங்கள் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் சிட்டி யூனியன் பேங்க் பங்கு ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரீசனபிளாக மிட்கேப்பில் ஸ்டாக் அக்யூமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரைஸ் அஃபோர்டபுள்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வாங்கலாம். என்னோட டெக்னிக்கல் லெவல் 158 பிரேக் பண்ணும்போது தொடர்ந்து இது ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது ஐபிசிஏ லெபார்டரிஸ், ஃபார்மசூட்டிக்கல்ஸ் செக்டரை சார்ந்த இந்த பங்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த மிட்கேப் போர்ட்போலியோ வச்சிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் வந்து ஹோல்ட் பண்ற ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 1380, அண்ட் இதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 17436 கோடி. அண்ட் ஐபிசிஏ லெபார்டரிஸோட டெக்னிக்கல் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தொடர்ந்து நல்ல ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்டு இருக்கு, மார்க்கெட் வீக்லையும் இது ஏறிக்கிட்டு தான் இருக்கு. அண்ட் 1456 இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணும்போது தொடர்ந்து ஒரு நல்ல ரேஞ்ச் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டெக்னிக்கலாக பொசிஷனல் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பங்கு வந்து ஒரு 1385 அப்படிங்கிற லெவல் இருக்கு, 1354 மேலேயே ஒரு பையிங் லெவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி 1622 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணிட்டு இப்போ மாடரேட்டடாக போயிட்டு இருக்கு. இதோட லைஃப் டைம் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி 2020 1622 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை இந்த ப்ரைஸில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக்கோட பிஇ ஃபேஸ் வேல்யூ வந்து 2, புக் வேல்யூ வந்து 248, அண்ட் இந்த ஸ்டாக்கோட பிஇ 28.29, இபிஎஸ் 48.98, இண்டஸ்ட்ரி பி 28.46. ஸோ இண்டஸ்ட்ரி பிஏயும் இபிஎஸையும் கம்பேர் பண்ணும்போது இதோட பிஏ அஃபோர்டபுளாக தான் இருக்கு. இந்த சேம் டைம் இதோட ஆர்ஓசிஏ வந்து 16.24% அண்ட் ஆர்ஓஇ 15.09% அண்ட் டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.21%.
ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால ஐ ஃபார்மா ஸ்டாக்ஸில் நீங்கள் மிட்கேப் பங்கு ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாக்கை கவனிக்கலாம். இதோட சேல்ஸ் க்ரோத் வந்து 9.32%. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பவர் செக்டரை சார்ந்த டோரன்ட் பவர். இந்த பங்கு பொறுத்த வரைக்கும் பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் மிட்கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியோட போர்ட்ஃபோலியோல இந்த பங்கு இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 278, மார்க்கெட் கேபிட்டல் வந்து 13,361 கோடி. ஸோ இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் பார்த்தோம்னா டோரன்ட் பவர் இந்த ஸ்டாக்கோட லைஃப் டைம் ஹை அப்படின்னா இப்போ வந்து ரீசன் இது வந்து ஆக்சுவலாக 2010 வந்து 375 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அங்கேருந்து சரிந்து அதுக்கப்புறம் மாடரேட்டடாக ஒரு நல்ல ரீசனபிளான ப்ரைஸை ரீச் பண்ணும்போது மார்க்கெட்டோட ஃபால் இந்த பங்கு விலையை குறைச்சிட்ருக்கு. ஸோ 333 பிரேக் பண்ணும்போது இந்த பங்கு வந்து தொடர்ந்து நல்ல ஒரு ரேஞ்ச் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக இந்த பங்கு வந்து என்ன ரேட்டில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷனல் வைஸ் ஆஸ் பர் த டெக்னிக்கல் 279 தாண்டி ட்ரேட் ஆகும்போது 285 பிரேக் பண்ணும்போது தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பங்கோட ரேட் இப்போ அஃபோர்டபுளான்னு கேட்டிங்கன்னா இதோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் அண்ட் புக் வேல்யூ 187.42 ரூபாய். அண்ட் இதோட பிஇ வந்து 9.10, இபிஎஸ் வந்து 30.65, இண்டஸ்ட்ரி பிஇ 7. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ விட அதிகமாக இருந்தாலும் இபிஎஸை விட கம்மியாக இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓசி 11.89%, ஆர்ஓஏ 10.43 அண்ட் டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1.78% அண்ட் சேல்ஸ் க்ரோத் வந்து 4%க்கு மேலே இருக்கு. ஸோ இதெல்லாமே ஓகே தான். ஸோ இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சதுலேருந்தா இறங்குதே தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவு ரீசனபிளான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாரோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டாக் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸை சேர்ந்த மணப்புரம் ஃபினான்ஸ். இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஏற ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு ரீசனபிளாக ஏறிட்டு மார்க்கெட் குறைய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் குறைஞ்சிட்ருக்கு. இந்த பங்கு இப்போ இறங்குறதுக்கான ஸ்பெசிஃபிக் ரீசன் எதுவும் கிடையாது, மார்க்கெட் இறங்குறதுனால தான் இறங்குது. அண்ட் இந்த பங்கு பொறுத்த வரைக்கும் 92.40 ரூபாய், மார்க்கெட் கேபிட்டல் 7,790 கோடி. அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் அண்ட் புக் வேல்யூ 54.06. ஸோ இந்த பங்கை என்ன ரேட்டில் வாங்கலாம் அப்படின்னா 94-95 அதுலேருந்து 112-115 பிரேக் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் உள்ள அக்யூமுலேட் பண்ணலாம். அண்ட் இதோட பிஇ வந்து 5.86, ரொம்ப கம்மியாக இருக்கு. அண்ட் இண்டஸ்ட்ரி பிஇ 23.25, இபிஎஸ் வந்து 15.74. இபிஎஸை கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணும்போது இதோட வேல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓசி 15.15%, ஆர்ஓஇ 22.12%, டிவிடெண்ட் ஈல்டு 2.30%, அண்ட் சேல்ஸ் க்ரோத் 20.23%. ஸோ இந்த மாதிரி நான் வந்து மல்டி ஸ்டாக்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படிலாம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுலேருந்து சூட்டபிளான சில பங்குகள் எடுத்து அந்த ஸ்டாக்ஸை வந்து பர்சனலாக நான் ஒரு ஸ்டாக்கை வாங்கினேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் கவனிப்பேனோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி மிட்கேப் ஸ்டாக்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், இந்த ஸ்டாக் கவனிக்கலாம் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்டாக்கையும் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணலாம். ஸோ மிட்கேப்பில் இந்த 4 பங்குகளும் மார்க்கெட் ஏறும்போது ஏறியிருக்கு, மார்க்கெட் இறங்கும் போது இறங்கியிருக்கு. அந்தந்த பங்குகள் இறங்குறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இல்லை, மார்க்கெட் இறங்குறதுனால இறங்கியிருக்கு. ஸோ இந்த 4 பங்குகள் மிட்கேப் செக்டரில் கவனிக்க வேண்டிய பங்குகள். மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டர்ஸ் வந்து காமனாக ஃபார் எக்ஸாம்பிள் மிட்கேப் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய காமனான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த போர்ட்ஃபோலியோவில் இந்த 4 ஸ்டாக்கையும் அதிகமாக வச்சிருக்கிறதுனால இந்த 1st 4 ஸ்டாக்கை சூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மற்ற ஸ்டாக்ஸையும் நான் அனலைஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஸ்டாக்கோட அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் அனலைஸ் பண்ணும்போது வேல்யூஷன் அடிப்படையிலையும் டெக்னிக்கல் அடிப்படையிலையும் அனலைஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா அதையும் கொடுங்க, அதையும் நான் ஆட் பண்ணி அனலைஸ் பண்ணிப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே. இதே மாதிரி நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸோட தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான ப்ரோக்கரேஜில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நம்ம சேனலோட டிமேட் அக்கௌண்ட் லிங்க் மூலியமாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். 0.01 ப்ரோக்கரேஜ் ஆர் 20, எதிர் எது லோபோ அதுதான் உங்களோட ப்ரோக்கரேஜ். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்போஷர்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா
நல்ல ஒரு எக்ஸ்போஷர்ஸோட ஆஃப்லைன் சர்வீஸோட உங்களுக்கான ட்ரேடிங் அக்கௌண்ட் கீழே இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.